بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்து ஒரு சகோதரர் தர்காக்கள் இருக்கும் பள்ளியில் தொழலாமா என்பதாக கேட்டிருக்கின்றார். தர்காக்கள் இருக்கக்கூடிய பள்ளி தர்காவை விட்டு தனியாக இருக்கும் பொழுது தொழுது கொள்ளலாம், எந்த தவறும் இல்லை. நம்முடைய தொழுகையினுடைய இடத்திற்கு முன்னால் தர்கா இருந்தால், உதாரணமாக நாம் தொழுகின்றோம் கிபிலாவினுடைய இடத்திலே அது இருக்கிறது, அதாவது தொழக்கூடிய இடத்தில், தொழுகையினுடைய அந்த கட்டிடத்திற்கு வெளியே இருந்தால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. நாம் தொழுகின்ற அதே கட்டிடத்தின் உள் சுவற்றுக்கு உள்ளே நாம் தொழுகைக்கு முன்னால் அந்த கபர் இருந்தால் அப்போது தொழக்கூடாது. ஏனென்றால் தவறான ஒரு செயலை செய்வது போன்ற பாவனை ஏற்பட்டுவிடும். இது பிறருக்கு ஒரு வழியாக இருந்து பிறகு இவர்கள் கபருக்கு சஜ்தா செய்கின்றார்கள் என்பதான ஒரு தோற்றத்தை கொடுத்துவிடும். எனவே முற்றிலும் கூடாது, இதை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும். கபர் ஒரு உரம் இருக்கிறது, அது தனியாக இருக்கிறது, அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உதாரணமாக சில பள்ளிவாசலை வக்ஃப் செய்தவர்களுக்கு அந்த பள்ளிவாசலுக்கு வெளியே கபர்களை வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் பள்ளிவாசலில் தனியாக தொழுது கொண்டிருக்கின்றோம், இதில் எவ்விதமான தவறும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.